ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தினமூறு ஜிகே அப்படிங்கிற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த முக்கியமான ஒரு கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு தேர்வில் வந்த ஒரு பாலிட்டி கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்களேன் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி படி ஐம்பத்தி ஒன்று ஏழில் கேயில் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பண்ணாங்க அப்போ அடிப்படை கடமையில் ஐம்பத்தி ஒன்று ஏல கே அப்படிங்கிற ஒரு கடமையை சேர்த்துனாங்க அந்த கடமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான பதில் பதினாலு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அளித்தல் இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பில் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குதுங்க பாலிட்டியில் முதல் பாடம் அந்த பாடத்தில் அடிப்படை கடமைங்கிற தலைப்பில் இந்த டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டாம் வகுப்பில் பாலிட்டி புத்தகத்தில் புத்தகத்துக்கு பின்னாடி முக்கிய சட்ட திருத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுலேயும் எண்பத்தி ஆறாவது திருத்த திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடியே கல்வி அடிப்படை உரிமையாக இருந்திருக்கு அதுவும் ஆரம்ப கல்விங்கிறது அடிப்படை உரிமையாக இருந்திருக்கு இதை பற்றி எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஆ அதாவது இருபத்தி ஒன்று ஏல கல்வியே அடிப்படை உரிமையாக சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு யாருக்கு ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை அந்த மாநில அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதில் இருபத்தி ஒன்று ஏழை அதை சரியாக செயல்படுத்துறதுக்காகத்தான் இந்த அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படை கடமையில் என்ன சேர்த்துனாங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஆவில் கே அப்படிங்கிற அடிப்படை கடமையை இந்த திருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்துனாங்க என்ன சேர்த்துருக்குறாங்கன்னா அதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து இலவச கட்டாய கல்வியை கொடுக்குது இல்லை அந்த கல்வியை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை அதாவது பிள்ளைய படிக்க வைக்கிறது அவங்க பேரண்ட்ஸுடைய கடமை அப்படிங்கிறத அடிப்படை கடமையாக சேர்த்திருக்கிறாங்க இதை எப்போ சேர்த்துனாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தம் செஞ்சு சேர்த்துனாங்க அடுத்தது அடிப்படை கடமையை பார்க்குறோம் அடிப்படை கடமைன்னு என்னப்பா ஒரு நாட்டு குடிமகன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கடமை நம்முடைய அரசியலமைப்பில் பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல வந்து பதினோரு அடிப்படை கடமை இருக்குது அடிப்படை கடமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது இருந்துதான் கேட்டால் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது அதைத்தான் நம்ம குடியரசு தினம்னு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமை இருந்துதான் கேட்டால் அடிப்படை கடமை இல்லை அப்போ எப்போ சேர்த்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் மத்திய அரசாங்கம் சர்தார் சுவரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க எதுக்கு அமைக்கிறாங்க அடிப்படை கடமையை சேர்க்கலாமா அப்படி சேர்த்துனா எந்தெந்த கடமையை சேர்க்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்காக இந்த குழுவை உருவாக்குனாங்க இந்த குழு வந்து அடுத்து நிறைய பரிந்துரையை வழங்குது அந்த பரிந்துரை அடிப்படையில் பத்து அடிப்படை கடமையை சேர்க்குறாங்க சரி இந்த அடிப்படை கடமையை எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் முன்னாள் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ரஷ்யான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ரஷ்யா அப்படிங்கிறது முற்காலத்தில் பல நாடுகள் சேர்ந்த மாதிரி இருந்தது அதைத்தான் சோவியத் யூனியன் சொல்லியிருக்கிறாங்க அங்கிருந்து தான் அடிப்படை கடமையை எடுத்திருக்கிறாங்க சரி இந்த அடிப்படை கடமையை எப்படி சேர்த்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் அந்த திருத்தத்தில் அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க எத்தனை அடிப்படை கடமையை சேர்த்துனாங்க பத்தை சேர்த்துனாங்க அடுத்து இப்போ வந்து பதினொன்று இருக்குது பதினொன்ன எப்போ சேர்த்துனாங்கன்னு நம்ம முன்னாடி தானே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பண்ணி தான் பதினோராவது கடமையை சேர்த்துனாங்க முன்னாடி பார்த்து இருந்தது சரி இந்த திருத்தத்தால் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதியை சேர்த்துனாங்க புதிய சட்டப்பிரிவையும் சேர்த்துனாங்க சேர்த்த பகுதி பகுதி நாலில் ஏ நாலில் ஏங்கிற பகுதியை சேர்த்துனாங்க ஐம்பத்தி ஒன்றில் ஏங்கிற சட்டப்பிரிவை சேர்த்துனாங்க இங்கே தான் அடிப்படை கடமையை பற்றி பேசியிருக்கிறாங்க பதினோரு அடிப்படை கடமை இருக்குது இந்த கடமைகள்லாம் கொஞ்சம் முக்கியம் பா கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கடமையை படித்து நியாமிச்சிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஷார்ட்கட்டை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னால் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நன்றி வீடியோவை பார்க்குறதோடு நிற்காமல் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் போடுங்க உங்களுடைய லைக் உங்களுடைய கமெண்ட்டு தான் எங்களுக்கு தேவைப்படுது மறக்காமல் போட்டுவிடுங்க சரி முதல் அடிப்படை கடமை என்னது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பை பற்றியும் அதன் கொள்கைகள் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் எல்லாத்தையுமே மதிக்கணும்பா அப்படின்னு சொல்கிறாங்க அரசு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது முதல் அடிப்படை கடமை இதை இங்கிலீஷில் நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா ஷார்ட் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கிலீஷில் தான் பெட்ரு இங்கிலீஷில் முதல் என்னது ஏ அப்போ முதல் அடிப்படை கடமைக்கு குறியீடு ஏ ஏங்கிறது முதல் அடிப்படை கடமை இதுக்கு ஷார்ட் கட்டு ஆள்னு வச்சுக்கலாமா ஆள் அதாவது ஆள் கவர்மெண்ட் நிதியும் மதிக்கணும்னு நம்ம வச்சுக்கலாமா ஏன்னா ஆள்னு நான் வச்சுக்கோங்க உங்களுக்கு மெமரிக்கு வந்துடும் அடுத்தது இரண்டாவது அடிப்படை கடமை இதை இங்கிலீஷில் பீனு நம்ம குறிப்பிடலாமா சரி இரண்டாவது அடிப்படை கடமை என்னது சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோளாக அமைந்த உயிரி நோக்கங்களை போற்றி வளர்க்க வேண்டும் சுதந்திர போராட்டத்தில் நம்ம முன்னாள் தலைவர்கள்லாம் போராடி இருக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சு தான் போராடி போராடிருப்பாங்க அப்போ அந்த குறிக்கோளை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க இதற்கு சாட் கட்டினம் என்ன வச்சுக்கலாம் இது வந்து பீவில் வருது பீனா பிரேவ்னு வச்சுக்கலாமா ஏன்னா பிரேவுனால் என்னது வீரம்னு அர்த்தம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும்னா நமக்கு ஒரு தனிப்பட்ட வீரம் வேணும் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் தான் நம்ம சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்க முடியும் அப்போ பிரேவ்னு வச்சுக்கலாமா அப்போ ரெண்டாவது அடிப்படை கடமை பி அதுக்கு குறியீடு பிரேவ் அடுத்தது மூன்றாவது அடிப்படை கடமை இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இதை பேணி பாதுகாக்க வேண்டும் இந்தியாவுடைய இறையாண்மையையும் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க இது மூன்றாவது அடிப்படை கடமை சி இதை ஷார்ட்கட்டாக கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாமா கம்யூனிட்டின்னு நினச்சி பாருங்களேன் போது எல்லாருமே ஒரே கம்யூனிட்டிப்பா அப்படி நினச்சா ஒற்றுமை வளருமா அதை ஷார்ட்கட்டாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது நான்காவது அடிப்படை கடமை தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் தேவைப்படும் பொழுது தேசத்திற்காக பணியாற்ற நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க இது நாலாவது அடிப்படை கடமை டி அப்போ ரெடின்னு வச்சுக்கலாமா அதாவது ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நியாயம் வச்சுக்கலாமா அதாவது தேசத்துக்காக நம்மளை கூப்பிட்றாங்கன்னா ரெடியாக இருக்கணும் அப்போ டீனா ரெடின்னு வச்சுக்கலாமா அடுத்தது ஐந்தாவது அடிப்படை கடமை இ என்ன சொல்கிறாங்க சமயம் மொழி பிராந்தியம் அல்லது பகுதி போன்ற வேறுபாடுகளை கடந்து எல்லாரையும் சகோதரராக நினைக்கணும் பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு பெண்களுடைய கண்ணீத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தணும் இந்திய மக்களிடையே சகோதர உணர்வை வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது ஐந்தாவது அடிப்படை கடமை இ இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா இ வருது எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல்னு வச்சுக்கலாமா எல்லாரும் சமம் அப்படி நினச்சா சகோதரத்துவம் வளருமா அப்போ இக்கு எவ்ரி ஒன் ஆள்னு வச்சுக்கலாமா அடுத்தது ஆறாவது அடிப்படை கடமை எஃப் என்ன சொல்கிறாங்க நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் என்பது பாரம்பரியமானது கலப்பு கலாச்சாரம் இந்தியாவில் இந்துக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது பண்டிகை தான் இப்போ பக்ரீத் பண்டிகைனா இந்துக்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்துக்களுடைய பண்டிகைலேயும் எல்லாமே கலந்துக்கிறாங்க இல்லையா அப்போ ஃபெஸ்டிவல் தான் நம்மளை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்போ ஆறாவது அடிப்படை கடமை எஃப் அதற்கான ஷார்ட்கட் என்னது ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கலாமா எஃப்னா ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது அடிப்படை கடமை என்ன சொல்கிறாங்க காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் அதாவது இயற்கையை பாதுகாக்குன்னு சொல்கிறாங்கப்பா இது ஏழாவது அடிப்படை கடமை ஜி வருதா ஜி ஜின்னா கார்டன் வச்சுக்கலாமா கார்டன்னா தோட்டம் தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் வன உயிரினங்கள் இருக்கும் அங்கே தான் பக்கத்தில் ஆறு ஓடும் பக்கத்தில் ஏரி ஓடும் இப்படி சாக்கெட் வச்சுக்கலாமா ஜிக்கு கார்டன் வச்சுக்கோங்க அடுத்தது எட்டாவது அடிப்படை கிடைமை எட்டாவது அடிப்படை கிடைமை என்னது அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை சீர்திருத்தம் எல்லாத்தையும் வளர்த்தணுன்னு சொல்கிறாங்க அதாவது மனிதநேயத்தை வளர்க்கணும் சீர்திருத்தத்தை வளர்க்கணும் ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்க்கணும் அறிவியல் கோட்பாடை வளர்க்கணும்னு சொல்கிறாங்களா இதை வந்து ஹெச் எட்டாவது அடிப்படை கடமை சரி இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நினைச்சுக்கலாம் மனிதநேயம்னு சொல்கிறாங்க ஹியூமினிட்டின்னு வச்சுக்கலாமா மனிதநேயம் இருந்தால் தான் சீர்திருத்தம் வரும் ஆராய்ச்சி மனப்பான்மை வரும் அறிவியல் மேம்பாடுன்னு வச்சுக்கலாமா அப்போ ஹெச்னா ஹியூமினிட்டி அடுத்தது ஒன்பதாவது அடிப்படை கடமை ஐ இதுக்கு ஷார்ட்கட்டு நான் வைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச கமனில் போடுங்க வன்முறையை கைவிட்டு பொது பாதுகாக்க வேண்டும் வன்முறையை கைவிட்டு பொது பாதுகாக்க வேண்டும் அடுத்து பத்தாவது அடிப்படை கடமை என்னது தனிப்பட்ட மற்றும் கூட்டுச் செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளையும் சிறந்தவற்றை நோக்கி செயல்படுத்தி தேசத்துடைய நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும் தனிப்பட்ட முறையிலையும் கூட்டாகவும் சேர்ந்து தேசத்துக்காக உழைக்கணும்னு சொல்கிறாங்க இதை பத்தாவது அடிப்படை கடமை ஜே ஜேனா ஜாயிண்ட்டுன்னு நான் வச்சுக்கலாமா எல்லோரும் ஜாயிண்டாக ஒர்க் பண்ணால் தான் தேசம் வலுப்படும் அப்படி வச்சுக்கலாமா ஜேனா ஜாயின்ட்னு வச்சுக்கோங்க அடுத்தது பதினோராவது அடிப்படை கடமை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோருடைய கடமை இது எப்போ சேர்த்துனாங்க எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேர்த்துனாங்க ஐம்பத்தி ஒன்று ஏழில் கேயில் சேர்த்திருக்கிறாங்க கேனால் கல்வின்னு வச்சுக்கலாமா அப்போ கேனால் கல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி சார்க்கட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறக்காது திரும்ப நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க முதல் அடிப்படை கடமை ஏ ஏன்னா ஆள் எல்லாத்தையும் மதிக்கணும் இரண்டாவது அடிப்படை கடமை பி பின்னா பிரேவ் அதாவது விடுதலை போராட்டத்துக்காக போராடிய எல்லாரையும் நினச்சி பார்க்கணும் மூன்றாவது அடிப்படை கடமை சி சின்னால் எல்லோரும் கம்யூனிட்டியாக இருந்தால் ஒற்றுமை ஒருமை பாடலாக வளரும் நாலாவது அடிப்படை கடமை டி டின்னா தேசத்திற்காக ரெடியாக இருக்கணும் ஐந்தாவது அடிப்படை கடமை இ ஈனா எவ்ரி ஒன் ஈஸ் ஈக்குவல் எல்லாரும் சம் நினைச்சா சகோதரத்துவம் வளரும் அடுத்து ஆறாவது அடிப்படை கடமை எஃப் எஃப்னா ஃபெஸ்டிவல் அதாவது எல்லாருடைய பண்பாட்டையும் மதிக்கணும் அடுத்து ஏழாவது அடிப்படை கடமை ஜி ஜினா கார்டன் அதாவது காடுகளையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் அடுத்தது எட்டாவது அடிப்படை கடமை ஹச் ஹச்னால் ஹியூமினிட்டி மனிதநேயம் சீர்திருத்தம் அறிவியல் கோட்பாடு எல்லாவத்தையும் வலுப்படுத்தணும் ஒன்பதாவது அடிப்படை கடமை ஐ ஐக்கு நான் ஷார்ட்கட் வைக்கல பத்தாவது அடிப்படை கடமை ஜே ஜேனா ஜாயிண்ட் தனிப்பட்ட முறையிலையும் கூட்டாகவும் நம்முடைய தேசத்துக்காக பாடுபடணும் பதினோராவது அடிப்படை கடமை கே கேனா கல்வி கல்விக்காக நம்ம ஏற்பாடுகளை செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கிட டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் பாப்பப் ஆகிருக்கும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான கேள்வியை பார்ப்போம்